ஒரு புதுசா ஒரு ஆள் மோதிரம் வாங்கியிருக்கான். ஒரு கிராம மோதிரத்தை வாங்கிட்டு இது யாராவது பார்க்க மாட்டான், எல்லாம் பாராட்ட மாட்டேன் அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாரையும் கூப்பிட்டு அங்க பாருங்க வானத்தை, இங்க பாருங்க, இங்கிட்டு போங்க அங்கிட்டு போங்கன்னு ஒருத்தன் ஒண்ணும் சொல்லல. வெந்துட்டான் மனுஷன். நைட்டு படுத்திருந்தப்ப 3 மணிக்கு ஊர்ல 4-5 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இவன் இடையில இங்கிட்டு போய் ஊத்துங்க, ஏ அங்கிட்டு போய் ஊத்துங்க, அப்பயாவது பாப்பாங்களான்னு சொல்லி இங்கிட்டு ஊத்துங்க அங்கிட்டு ஊத்துங்க. அதுல ஒரு கிளை வந்து, என்னடா குமரேசா மோதிரம் புதுசா, ஊர்வட்ட கிளவி இது காலையில கேட்டிருந்தா நான் இதுக்கு இத்தனை வீட்டுக்கு தீ வைக்கிறேன் அப்படின்னு. வீட்டுல ஒரு ஆள் படுத்துக்கிறேன்னா அப்படின்னு எந்திரிச்சு அப்படி ரிமோட்டை குனிஞ்சு எடுத்து எடுக்கலாம், எடுக்க மாட்டேன். 4 பையன் குட்டி குட்டி பேலா, அதில் ஒருத்தனை ரிமோட் எடுக்கிறதுக்கு, ஒருத்தனை செல்போன் எடுக்கிறதுக்கு, இன்னொருத்தனை வாட்ச் எடுக்கிறதுக்கு, இப்படின்றா எடுக்கலாம் முடியலை. வீட்டுக்கு வந்தவர், இப்படி ஒரு சோம்பேறியாடா, அட பாவி, சரி இவ்வளோ சோம்பேறியா இருக்கு எப்படி 4 குழந்தை பெத்த, அதுக்கு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டே அப்படின்ட்டுருக்கேன். சிலலாம் பஸ் ஸ்டாண்ட் சிரிச்சு பல பேரை பரபரப்பாக்கி விட்டு போயிடுது. கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே வச்சிருப்பாங்க சிலர் அப்படின்ட்டு 15 பேர் ஓடி போய் பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க, டிரைவரே காணோம். தற்கொலை பண்ணி செத்துரும் சொல்லி ஒரு வேகமா ஓடினேன் குளத்துல உழுந்து, செத்துரும் சொல்லி வேகமா குளத்துல உழுந்து இப்படி சாக போனேன். ஒரு ஆள் நிறுத்தினா, ஏய் நில்பா நில்பா என்ன செய்ய போற அப்படின்னு, தற்கொலை பண்ணி சாகலாம் உள்ள போறேன், ஏய் சண்டால போய் அதுக்குள்ள முதல்ல இருக்கா அப்படின்னு இருக்கேன், முதல்ல இருக்கான்னு ஓடிட்டான். நிறைய விஷயங்கள் சில நேரத்தில் பார்த்து ரொம்ப ஐக்குவா இருக்கும். சில தெரு நாய் போய் வீட்டு பெரிய முதலாளி நாயை பார்த்து கூப்பிடுது, என்ன அந்த ஒரு வீட்டிலே இருந்து இப்படி ஊதாரியா போயிட்டு என்ன மாதிரி வா ஜாலியாக தெருவில் விளையாடலாம், என்னமும் ஒரு 4 வீட்டு எல்லாரும் சாப்பிடலாம், நீ ஒரு வீட்டு சாப்பாடு. அந்த நாய் சொல்லிச்சு, ஒரு மாதம் வெயிட் பண்ணேன். எங்கள் முதலாளியோட மக ஒருத்தனை லவ் பண்ணுறான். எங்கள் முதலாளி கோபத்தில் சொன்னார், இந்த நாய் கட்டி வச்சாலும் கட்டி வைப்பிடுத்தார், அவனுக்கு ஒன்று கட்டி வைக்கணும் அப்படின்னு இருக்காரு. பார்ப்போம், இருந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கயிறை வச்சு கட்டி அடி முடிச்சுட்டாரு. இதுக்கு அடுத்து ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, இது முடிஞ்சுன்னா அடுத்த வேலை அங்கே தான் இருக்கும். கிரண் தொடைய பற்றி எழுத சொன்னது தான் குறிப்பு. கிரண் தொடை அளவு குறிப்பு வரைக்கும் அப்படின்னு, கிரண் தொடை செமினி படத்தில் மிகவும் அழகாக இருந்தது, அதற்கடுத்து வந்த படத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, வரும் படங்களில் பார்ப்போம் அப்படின்னு வரவேற்பு வழங்கிவிட்டு சார் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? என்ன ஆச்சரியமா என்னெல்லாம் கேக்குறீங்க, நீங்க தானே வந்த உடனே நீங்க தான் செஞ்சுரி அடிப்பீங்களே. இன்னைக்கு பேட்ட மறந்துட்டு வந்துட்டேன். பேசுற விதத்தை பாருங்களேன், காதலி தன்னுடைய காதலின்னு போன் பண்றான் நைட் 11 மணிக்கு. ஏ ரவி, இன்னைக்கு எங்க வீட்டுல யாருமே இல்லடா. ஆஹா சூப்பர் சபாஸ் அப்படின்னு சங்குன்னு குளிச்சு பாத்திரம் குளிச்சுட்டு பவுடரை போட்டு டூல எடுத்து குப்பு குப்பு குப்புன்னு வந்து 12 மணிக்கு வீட்டுல நின்னுட்டான். பார்த்தா வீடு கூட்டு கிடக்கு. என்னடி வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லி வீடு பூட்டிருக்கு, அதான் சொன்னடா வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லி. இப்ப நின்றுகிட்டு இருக்கல, நேத்து உன் டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டாரா? 3 பேரோட போனதுக்கு டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டாரா? அப்புறம் என்ன செஞ்ச? அப்புறம் என்ன செஞ்சேன் அங்கிட்டு ஒருத்தர் நின்று அவனையும் கூப்பிட்டு 4 பேரா போனேன் அப்படின்ட்டு இருக்கியா? நகைச்சுவைக்கா வச்சு குடி விஷயம் என்ன, தனியா கைதிட்டு இருக்கேன். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, சார் மட்டும் சிரிக்கல. அது என்ன காரணம் தெரியுமா? பக்கத்தில் ஓய்வு உட்காந்துருக்கனால சிரிக்க முடியுமா? மனுஷன் சிரிச்சா என்ன ஆகுது? கோவட்டில் ஒரு குத்து விடும் அப்பெல்லாம் சிரிப்போம். மோர கட்டி இதெல்லாம் பொழைச்ச வளர்ப்பு உனக்கு மீச ஒரு சிரிப்புனா அவர் என்னைக்கு அவன் சிரிக்க முடியும்? சொந்த அக்காவை கிணத்துல தள்ளி கொண்டு விட்டான். என்னடான்னு கேட்டு போலீஸ் தேடி விடுறா உனி, ஏன் அக்காவுக்கு கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டேன்? எங்கள் அப்பாட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி சொல்லி பார்த்தேன். கொஞ்சம் போர்டா உங்க அக்கா ஒரு இடத்து தள்ளி விட்டுட்டு அப்புறம் உனக்கு பண்ணுவோம். தள்ளி விடுறது தென் மாவட்டத்து பக்கத்தில் ஒரு ஆள் கட்டி கொடுக்கணும் அக்கா, இவன் தள்ளி விட்டேன் தான் தரு பாங்கணத்தில் தண்டு கொண்டிருக்கானியா? குருநாதரே, நேற்று கனவுல நான் கடல்ல உருண்டு சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தேன். அட பாவி, நீ தான் உத்தராச கோட்டை திண்டதா? உத்தராச கோட்டை திண்டுட்டு கனவு ஆண்டானா அம்மியா? இப்ப எப்படி நடக்கும்? இது கடந்துட்டு போகுது. ரொம்ப நேரமா பசுக்காக நின்றுகிட்டே இருந்தாங்க, ஒரு பஸ் கூட அந்த இடத்துல நிக்கல, ஸ்டாப்ல போயிட்டே இருக்கு. என்னடா வழி அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு பஸ் நிக்கிற மாதிரி போய் நிக்காமலே போயிடுச்சு. இவங்க குட்டு குட்டுன்னு 3 பேர் ஓடி, அதுல ஒருத்தன் சங்குன்னு கூச்சி ஏறி ஏறிட்டான். அவங்களும் டீ கடைக்கார் சொன்னார், பரவாயில்லப்பா நீங்கள் 4 மணி நேரமா நின்று ஒருத்தனாச்சும் ஏறி போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சும்மாரியா வகுத்திருச்சு பாத உண்மையில ஊருக்கு போக வேண்டிய நாங்க 2 பேர் தான், அவன் பஸ் வச்சுட்டு வந்துவேன் அவங்களுக்கு அவே ஏறி போயிட்டான்.
ப்ரோக்கரை கூப்பிட்டு முதல்ல ஒரு சில நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற தப்பா கொடுத்துருவாங்க. பெண் பாக்க ஆள் தேவைன்றிருக்கு, பெண் பாக்க ஆள் தேவைன்னு போட்டேன். அது நான் தலைமை இதெல்லாம் எடுத்துட்டு பெண் பாக்க வந்துருக்காங்க. என்ன செய்ய முடியும்? சரி உங்க டாக்டர் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் எப்பவுமே அதிகமா சொல்றதில்ல, ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னேன் ஓடுனா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னேன். அவன் மகளை கூப்பிட்டு ஓடிட்டான், அதுல இருந்து நாங்க சோழியை வச்சுக்கிறதுல. கடைக்கு போனா, கடைக்கு போய் கடைக்காரர் போய் 8 மணி காலையில, கடைக்காரே குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு. இல்லடா படா அப்படின்ட்டார். மறுநாள் 8 மணிக்கு கரெக்டா போய் கடைக்காரே குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு. தொடர்ந்து என்ன வம்பழுத்துக்கிட்டே இருக்கு, நீங்க தொடர்ந்து வம்பழுத்துக்கிட்டே இருக்கடா, குரங்கு பொம்மைலாம் இல்ல, இனிமேல் வந்தேன்னா அந்த தூண்ல கயிறை கட்டி வச்சுக்கிட்டு அடிப்பேன் அப்படின்ட்டான். மறுநாள் 8 மணிக்கு போய் கயர் இருக்கா அப்படின்னா, இல்லடா அப்படின்றார். அப்ப குரங்கு பொம்மை கொடுங்க அப்படின்னா. ஆனா அவருடைய சண்டை காட்சியில பயங்கரமா சிரிப்போம். என்ன அப்படின்னா, முதல் சீன எம்ஜிஆருடைய ஓபனிங் சீன் எப்படி இருக்குன்னா, கதவு திறந்திருக்கு, சங்கல் உடைச்சுக்கிட்டே வருவார். அந்த வாசலுடைய உள்ள போலாம், அது செய்யவே மாட்டார். அதே போல டவுனுக்குள்ள அந்தண்டி ஆலமரம் அவர் வீட்டுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த ஆலமரத்தில் ஏறி விழுதுல வந்து 13 கிலோமீட்டர் அந்த விழுது போறதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு ஆலமரம் அமைஞ்சிருக்கும். போய் கம்முடு மாடிப்பில் ஊச்சி, மாடிப்படிக்கு போறதுக்கு படி இருக்கும், அது போக மாட்டார். மொட்டை மாடிக்கு 4 ஆள விழுந்து ஊச்சி, சரி இறங்கி வரும்போதாச்சும் இந்த படிக்குள்ள வருவான்றதால வர மாட்டார். அந்த சைடில் வந்து தடுப்பு சுவர் இருக்கும், அதில் சர்ன்னு இறங்கி வருவார்.